கோவிட் 19 தொற்றுக்கு எதிராக போராடி உயிர்களையும் வாழ்வாதாரத்தையும் காக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெரும்பாலான நாடுகள் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தி பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். நமது நாட்டில் மத்திய அரசும் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய முறையில் பின்பற்றி அரசின் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி யாரும் செயல்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ள குடியரசுத் துணைத்தலைவர், முகக்கவசங்களை அணிவது, தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி கழுவுவது போன்ற நடைமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.